சத்குரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆன்மீக குருவா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுற ஒருத்தரா இருக்கிறார் அப்படிங்கறது ஒரு புறம் இருக்க, பொதுமக்களுக்கு போய் சேருகின்ற சில விமர்சனங்கள். இப்போ கடந்த வருஷத்துல 3.51 பில்லியன் இஸ் அவர் ரீச், நெகட்டிவா பாசிட்டிவா? இப்போ நான் இந்த வளாகத்துக்குள்ள வரும்பொழுது பள்ளிக்கூடங்களும் இருக்கு உள்ள. இது வந்து ஆன்மீக மையமா இல்ல கல்வி நிலையமா? ஆன்மீகம்ன்றது ஒரு கல்வி தானே. ஒன்னு ஈஷா வித்யான்னு இருக்குது, இது கிராமங்களில் நடக்குது. இதோடைய நோக்கம் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு இப்போ நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? 27 நாடுகள், 30,000 கிலோமீட்டரை வந்து 100 நாள் அந்த பைக்ல, அது என்ன பேஷன் சார்? உருவமற்ற ஒரு சித்தாந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க இவ்வளவு பெரிய பெரிய உருவங்களோடு கூடிய இந்த கோவிலை, இந்த தியான லிங்கத்தை அல்லது ஆதியோகி டெம்பிளை இல்லைன்னா லிங்க பைரவியை அந்த மாதிரி நீங்கள் அமைச்சதற்கான என்ன என்ன தத்துவம்?